Stop it! Start music! செகண்ட் டைம் லியோ மூவி பாக்குறதுக்காக திருநெல்வேலியிலேயே மிகப்பெரிய தியேட்டரான ராமுத்ராம் தியேட்டருக்கு தான் நான் என் ஃப்ரெண்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் லியோ மூவி வந்து கோயம்புத்தூர்ல இருக்க பிராட்வேஸ் ஐமேக்ஸ்ல தான் வந்து பார்த்தேன். ஸோ செகண்ட் டைம் இங்க பாக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். இங்க வந்து முக்கியமான வந்த காரணமே வந்து பாத்தீங்கன்னா கட் அவுட் தாங்க. கிட்டத்தட்ட 200 அடிக்கு கட் அவுட் வச்சிருப்பாங்க. கரெக்டா நான் வர நேரத்தை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா கட் அவுட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. நார்மலா வந்து இது மாதிரி மல்டிபிளெக்ஸ் தியேட்டருக்கும் தியேட்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல்டிபிளெக்ஸ்ல வந்து நீங்க மூவி பாத்தீங்கன்னா பார்த்து வெளியில வந்த உடனே அந்த மூவி பார்த்த ஃபீலுக்கு வந்து போயிடும். பட் தியேட்டர்ல மூவி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பார்த்து முடிச்சுட்டு வெளியில வந்தாலும் அந்த ஃபீலிங் அப்படியே இருக்கும். காரணம் அந்த கட் அவுட் பேனர் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மூவி பார்த்த ஃபீலிங் வந்து தியேட்டரை விட்டு வெளியில வந்த உடனேயும் அந்த ஃபீலிங் வந்து அப்படியே நம்ம கிட்டே இருக்கும். ஸோ ராமுத்ராம் தியேட்டர்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஹீரோஸ் மூவிஸ்லாம் வருதுன்னா தியேட்டரே வந்து ஃப்ளெக்ஸ் பேனர்லாம் வச்சு அப்படியே வந்து மறைச்சிருவாங்க. பார்க்கவே பாருங்க எவ்வளோ பேனர் வந்து வச்சிருக்கிறாங்க இந்த தியேட்டரில் அப்படின்னு சொல்லிட்டு. லியோ மூவி ரிலீஸ் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா லியோ சக்ஸஸ் மீட்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க. அதில் வந்து விஜய் குட்டி ஸ்டோரிலாம் சொல்லியிருக்காங்களாம். அந்த குட்டி ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா காக்காவும் கழுகை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அது வேற லெவல் ட்ரெண்டிங்காக வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மூவி வந்து எத்தனை நாள் வந்து ஓடிச்சு ஹிட் அடிச்சு அவார்டு கொடுத்துருக்காங்க. ரசிகர் மன்றத்துலேருந்து கொடுப்பாங்க இத்தனை நாள் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவார்ட்ஸ் வந்து இந்த தியேட்டரில் எக்கச்சக்கமாக வந்து வச்சிருக்கிறாங்க. அதை வந்து அப்படியே ஒரு ஷோகேஸ் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. நானும் அப்படியே ஃபுல் அவார்ட்ஸையும் வந்து அப்படியே பார்த்து உங்களுக்கு வீடியோ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராம்ஸ் தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சூப்பர் மார்க்கெட்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது கொண்டு வந்து ரொம்ப மாச கணக்கில் ஆகுது. ஸோ நான் வந்து இது பார்த்திருக்கேன்னு தவிர உள்ள போய் போனதே இல்லை. அது பக்கத்தில் இப்போ ஜிகிருதண்டான்னு சொல்லிட்டு புதுசாக வந்து ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. அது நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். சரி, நானும் என் ஃப்ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் பார்க்க வந்து போயிருந்தோம். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ராமான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாடி சூப்பர் மார்க்கெட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே படம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். சூப்பர் மார்க்கெட் மட்டும் இல்லங்க, உள்ள வந்து பாத்தீங்கன்னா கேம் விளையாடுறதுக்கெல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம மால் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, கார்டை வந்து நம்ம ஒரு அமௌண்ட் பே பண்ணிட்டு அந்த கார்டை வச்சுட்டு அங்க உள்ள இருக்க கேம் ஃபன் கேம்ஸ் எல்லாம் விளையாடுற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா தியேட்டருக்குள்ளேயே வந்து அவங்க செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சோ அது கார்டு இருந்தாதான் உள்ள அலோடு, அதனால அங்க நான் உள்ள போகல. சூப்பர் மார்க்கெட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கதான் உள்ள போயிருந்தேன். சூப்பர் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் சூப்பர் மார்க்கெட் மாதிரி தாங்க இருக்கு. பட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மித்த மார்க்கெட்ல ரொம்ப பிரைஸ் வந்து எம்ஆர்பியோட கம்மி பண்ணி வச்சிருப்பாங்க. பட் இது வந்து எம்ஆர்பி பிரைஸ்ல வந்து வச்சிருக்காங்க. பட் வந்து இங்க பாத்தீங்கன்னா அப்படியே சுத்தி பார்த்துட்டு மேல பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஸ்டெப் வந்து ஏறிச்சு. ஸ்டெப் ஏறி உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது ரெண்டாவது ஃப்ளோர் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. என்னடா ஃப்ளோர் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்கிறேன். ஃபுல்லாமே வந்து டாய் செக்ஷன், ரொம்ப ரொம்ப கியூட்டான இருக்கிற டாய்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருந்தது. அப்படியே சுத்தி எல்லாம் பார்க்கும் போதுதான் தெரியுது பிரைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா அதிகமா இருக்குங்க. ஒரு சாதாரண ஒரு சீப்பு வாங்கலா கூட பாத்தீங்கன்னா 5 ரூபா சீப்பை 10 ரூபாங்கிறாங்க. சோ பிரைஸ் விலைக்கு பாக்கும்போது இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஹையா தான் இருக்கு. சரி, வந்ததுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு உனக்கும் பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே என் ஃப்ரெண்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டருக்குள்ள போயிட்டோம். உள்ள போய் பார்க்கும்போது அந்த இது வேற லெவல்ல இருக்குங்க. அப்படியே ஒரு கோட்டைக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படியே உள்ள போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ராம்சினிமாஸ் போட்டிருப்பாங்க. ஸ்கிரீன் வந்து அப்படியே வந்து அழகா வந்து ஓபன் ஆகும். ஓபன் ஆகும்போது பாத்தீங்கன்னா வெல்கம் டு தளபதி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அவர் ஒரு விஜய் போட்டோ போட்டு தான் வந்து ஓபனே பண்ணுவாங்க. இந்த தியேட்டரை வந்து நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா லைட் செட்டிங் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். மேல பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டால்பி ஆட்டம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் வேற லெவல்ல இருக்கும். சீட்டே வந்து அப்படியே அதிரும்னா பாத்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஹீரோ என்ட்ரி வருதுன்னா மேல எல்லாமே வந்து ஒயிட் கலர்ல வந்து லைட் வந்து எரியும். பாருங்க எப்படி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரொம்ப அழகா இருக்கும். இப்போ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா லைட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த ராம் தியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.